இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்னன்னு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுக்காச்சும் ஆதார் கார்டு கேட்டாங்கன்னா, இனிமேல் ரெகுலர் ஆதார் பயன்படுத்துவதற்கு பதிலாக மாஸ்டர் ஆதார் பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஆதார் கார்டில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருக்கும், மாஸ்டர் ஆதாரில் கடைசி 4 நம்பர் மட்டும்தான் ஷோ ஆகும். ரெகுலர் ஆதார் கார்டு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஆதார் நம்பர் மூலமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மாஸ்டர் ஆதார் இருந்ததுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் மாஸ்டர் ஆதார் பயன்படுத்துங்க. மாஸ்டர் ஆதார் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் யுஐடிஐ ஜிஓவி இன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எழுதினேன் மை ஆதார் டாட் யுஐடிஐ டாட் ஜிஓவி டாட் ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி, விர்ச்சுவல் ஐடி இதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆதார் நம்பர் தெரியுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணலாம். என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் தெரியுன்னா அதை என்டர் பண்ணியும் சர்ச் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதற்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கணும், அப்போ தான் வந்து ஓடிபி வெரிஃபை பண்ண முடியும். சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டூ யூ வாண்ட் ஏ மாஸ்க் ஆதார்னு சொல்லியிருக்கும், அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ண பிறகு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வரும், அதற்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அனிஷ்குமாராக இருந்தால் உங்களோட நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ் லெட்டர்லேயும், அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணால் தான் ஆதார் கார்டு ஓப்பன் ஆகும்னு சொல்லிருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்த பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த ஃபைல் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் உங்கள் நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸில் என்டர் பண்ணிவிட்டு பிறந்த வருடம் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணோடனே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட ஆதார் கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட ஓப்பன் ஆகும். இதிலே உங்கள் ஆதார் கார்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோடைய கடைசி 4 நம்பர் தான் ஷோ ஆகும், மற்ற எல்லாமே ஹைட் ஆகிருக்கும். இது நீங்கள் வந்து ஆதார் கார்டு கேட்குற இடத்துல பயன்படுத்திக்கலாம். இதுதான் தற்போதையோட முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.